சாய் மோகனா ஹெர்பல்ஸ் மூலிகைகள், நாட்டு மருந்து, நவதானிய வகைகள் மொத்த விலையிலும் மற்றும் ஆயுர்வேத நிறுவனங்களுக்கு ஒப்பந்த முறையிலும் கிரைண்டிங் செய்து தருகிறார்கள். கலைத்துள்ள எல்லாத்துலேயுமே நடக்கும். நம்ம சொல்லுவோம் அடிக்கடி நீங்கள் நகைச்சுவை இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லி. அவங்க பண்ணுறதுல இல்லாமல் இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஒரு மேஜிக் இடத்துல ஒரு ஆள் மேஜிக் மேன் காட்டுறாரு. நான் எதை வேணாலும் மறைய வச்சிருவேன், எதை வேணாலும் மறைய வச்சிருவேன். என் மனைவி மறை வைக்க முடியுமா உங்களால்? அவர் சொன்னார், என் மனைவி மறை வைக்க முடியாத, ஏன் நான் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இல்லை செல்லாத்துக்கு எவ்வளோ பெரிய கலைஞனுக்கு ஒரு சின்ன இது இருக்குது தான். இன்னொரு இடத்துல இந்த மாதிரி இவங்க மாதிரி பெரிய பெரிய இடத்துல போய் வெளிநாடுகளில் போய் மேஜிக் பண்ணுறவங்க இருக்காங்க, தெருவில் மேஜிக் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களும் ஒரு காமெடி பண்ணிடுவாங்க, வச்சு ஒரு பெரிய கல் அப்படி தூக்கி போட்டார், அப்படி 1000 ரூபாத்தால் மாற்றினார். இன்னொரு சின்ன கல் இப்படி தூக்கி போட்டார், அது 500 ரூபாத்தால் மாற்றினார். இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு பொருளாக. எல்லாம் மேஜிக்கெலாம் முடிஞ்சு 1/2 நேரம், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னார். ஒரு இவ்வளோ பெரிய கல் வச்சுக்கி தமிழ் போட்டான், என்னங்க இது 1000 ரூபாத்தால் மாற்றிக்குங்க, நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுவீங்களே அப்படின்னு. அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இன்னொரு இடத்துல ஒரு மேஜிக் மேன் இங்கே இதுக்குள்ளே மதுரை குள்ளேஸ்மா ஒரு சின்னதில் பண்ணவர், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன செஞ்சு மறைய வைக்கிறோம்னு சொல்லி ஆடியன்ஸ் ட்ரெஸ்ஸை பூரா மறைய வச்சுட்டார். என்ன நான் பூரா பா பதறி போய் ஐயா அப்பா அப்படின்ட்டு எது காமெடிக்காக சொல்கிறது அப்படி நினச்சி பார்க்காத நேரத்தில் கூட இந்த மாதிரி நகைச்சுவைகள் நிறையா கேட்குறதுனால அது என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத புத்தியை வந்து வளரும் குழந்தைக்கு வளர்க்குமா. இப்போ ஒரு 3 பேர் உட்காந்துருக்கான, அந்த 3 பேரில் யார் ஜெயிக்கிறது அது நடக்கும்ல? ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான், எங்கள் நாட்டிலெலாம் டாக்டரு கையை துண்டா வெட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு தைலத்தை அப்படின்னு கை ஒட்டிக்கிறோம்ங்க அப்படின்ட்டா. இல்லை நிறுத்துறா பெரிய டாக்டர், எங்கள் ஊரில் டாக்டர் இல்லையா? எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார், தலையை துண்டா வெட்டினா கூட ஒரு செண்டு பாம்பு மாதிரி தடவி ஒட்டு வச்சுறாரு அப்படின்னு இருக்கேன். இவன் முழிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு சொன்னேன், 3வது ஆரம்பித்தேன். இருத்துங்களா, பெரிய பில்டர் பீம்சிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் நாட்டில் என்ன தெரியுமா, இப்படித்தான் அவன் மனுஷன் பிழைக்க விடாதுன்னு சொல்லி இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை வெட்டி, இடுப்பு கீழே உள்ள பகுதியை வெட்டி கம்மாயில் போய் புதைச்சிட்டாங்க. இவர் டாக்டர் பார்த்தார், எப்படி இவனை உயிர் காப்பாற்றணும்னு சொல்லி ஓடினார். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு, ஆட்டுக்குட்டிய இடுப்பு கீழ்பகுதியை வெட்டி இவரோட மேல் பகுதியில் சேர்த்து விட்டுட்டார். தகைச்சாங்க, ஆமாம் இப்போ தினம் 3 லிட்டர் பால் வேற கறக்குறாரு அப்படின்னு இருக்காங்க. அதே பெரிய பஞ்சிங்க. அப்போ அவங்க ரெண்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க, இனி நம்மளுக்கு வேலை இல்லைடா அப்படின்னு சொல்லி. அப்படி குதர்க்கமாக ஒரு இடத்த கவுத்து விடுறதுக்கு நம்ம அது பெரிய இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல டப்புன்னு 2 பலாப்பழத்தை உடச்சி ஒரு ஒரு சொலையாக கொடுத்துருக்காங்க சம்பளத்துக்கு பதில். என்னங்க நாங்கள் சம்பளம் சொலையாத்தான் தருவோம் அப்படின்னு அவங்க ஒரு ஆஃபீஸில் அதே மாதிரி இன்னொரு நடந்து சார், வேலைக்கு சேர்ந்தோடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன இப்போத்தே வேலை செஞ்சால் எப்படி தூங்கிட்டாங்கண்ணா? அங்கே ஆஃபீஸில் உட்காந்து தூங்கும்போது அதிகபட்சமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க, அவன் தூங்கியிருக்கேன் பாவம். திடீர்னு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி கனவு வந்து பவுலிங் போகிறோம் சொல்லி டேப்பில் இந்த பேப்பர் விட்டு தூக்கி எழுந்திருக்கேன். மேனேஜர் தலையில் வழுக்கு தலையில் விட்டு அந்த இடத்துல மாட்டார். அவர் கனவு இல்லையா அப்படி நெச மாதிரி நடக்கிறது ஆஃபீஸ் நடக்கிறது. நீ இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான கம்பெனி இருக்கு, கேட்டு மாலதி இன்டர்வியூக்கு போனியே என்ன கேட்டாங்க, ஒரே ஒரு முத்தம் கேட்டாங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு வேலையை வாங்கிட்டு விட்டாங்க. அப்படி இப்போ சுருக்கமாக அது நடக்குது. ஏன்னா சம்பளத்தை மொத்தமாக தர்றப்பல சிலர் முத்தமாகவும் தரா நடக்கிறதான சொல்ல முடியும், அம்மன் தப்பாக சொல்ல. இன்னொரு ஆள் இன்டர்வியூ போனார், சொல்லுங்கள் உங்களுக்கு வயசு என்ன? 30. சந்தோஷம், கை விடுங்க. சரி, எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? 30 வருஷம். என்னையா வயசு 30 எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஓவர் டைத்தையும் சேர்த்து சொன்னேன் அப்படின்னு இருக்கா, எது அதையும் சேர்த்துட்டு மொத்தமாக செலுத்தி விட்டுறது நடக்கு. சரி, இந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட குதர்க்கமான கேள்விலாம் கேட்கணும். திடீர்னு இந்த ஆஃபீஸ் 10 எரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க? நான் பிரார்த்தனையில் இறங்குவேன், எப்படியாவது மழை வர வேண்டும். அந்த மழை வரந்தடிக்கு ஆஃபீஸ் சும்மா வரைக்கும் ஒரு இரும்பு கூட கிடைக்காம போயிடும். இன்னொன்று ஆஃபீஸில் லீவ் வைப்பாங்க பாருங்க, டே அப்பா லீவ் எடுக்கும்போது உயிர் எடுத்து விட்டுருவாங்க. அவன் பாட்டுக்கு ஒன்று கேட்குறேன் சொல்கிறார், நேற்று ஏப்பா வரல, நேற்று எனக்கு கல்யாணம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க போ அப்படின்னு இருக்காரு. அது எப்படி நடக்கும்? அது வந்து ரெகுலராக பண்ண வேண்டியதில்லை. அதுவா இன்னொருத்தர் முன் அட்வான்ஸாக லீவ் கட்டுருவாங்க, சார் நாளைக்கு எனக்கு லீவ் வேணும், எதுக்கு எங்கள் பாட்டி சாக போகிறாங்க, ஏன்னா செத்து இருக்க பையன் சாக போகிறேன், நான் தான் கொல்ல போகிறேன், ஒரு லீவுக்காக ஒரு ஆளை கொள்றதே இறங்கிட்டேன் அப்படி. அப்புறம் லோனுக்கு போவான், இந்த பேங்க்கெல்லாம் சின்ன சின்னதுக்கு போயிட்டு போனவன் வாட்ச்மேனை கூட்டி போயிருக்கேன், வணக்கம் சார், வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்துட்டு செம்ம லோனை கொடுங்க. நீ வாட்ச்மேனை கூட்டு வந்து நாதிக்கா லோன் தரணும், நீங்கள் தானே லோன் வேணால் செக்யூரிட்டி வர வரமுடிங்க, செக்யூரிட்டி பத்திரங்களை கொண்டு வாடான்னு சொல்லி வாட்ச்மேன் செக்யூரிட்டி கூட்டு வந்திருக்காவே, கொடுத்தா கொடுங்கன்னா அவர் மாவன் என்னத்தை செய்ய முடியும்? நான் எத்தனை ஆளை பார்த்துருக்கேன்னா இப்படி எங்கே பார்த்துருக்கேன். லோன் விவசாயி ஒரு ஆள் கேட்டு போனார், லோன் கொடுங்க 50,000, 50,000 தரேன், உனக்கு என்ன இருக்குது? நான் 100 எரு மாட்டை வச்சுருக்கேங்க அப்படின்னு. சரி, கட்டுற கெப்பாசிட்டி இருக்குது, கொடுத்துட்டார். அவனுக்கு திடீர்னு 1 லட்சம் விழுந்துருச்சு. ஆறு அந்த விவசாயிக்கு அப்போ பேங்க் மேனேஜர் போய் கேட்குறாரு, அந்த 1 லட்சத்தை எங்கே இதில் டெபாசிட் பண்ணுங்க, உங்கள்கிட்ட எத்தனை எருமாடு இருக்குது அப்படின்னு இருக்கே. அவன் ஏன்னா இவர் கேட்டேன்னா அதை அவங்க கேட்கணும், இங்கே இருக்குன்னு கேட்கணும். இவர் மாற்றி விட்டு போயிட்டார், அப்பா நீ இல்லை ஒன்றும் கட்ட வேணாம் பேசாமல் போய் அப்படின்ட்டார். நடக்கிறது இன்னும் சில விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வழக்கம் போல் சொல்கிறது, யாராட்டு இல்லை தொழில் ரீதியாக இல்லையா, திருடுற வேண்ட கூட இருக்குன்னு சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். அந்த அம்மா கேட்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து திருடு அளவு திருடேன்,
நீண்டு வாயை கூட திறக்கல, நீங்க சும்மா ரெடி வாயை திறந்தா தங்கப்பல கழட்டிட்டு போயிட்டு அப்படின்னு இருக்கான். என்னது அது, அதுக்காக அதை ஒன்ன வாட்சும் காப்பாத்துவோம், இருக்கிறலாம் போச்சு அது ஒன்ன வாட்சும். எங்க வீட்டுக்குள்ள கிச்சன்ல வந்து திருடன் பூந்துட்டான் படுறி, காலையில பாட்டியை வந்து தோட்டத்தில் போச்சிருவான். ஏன்னா அவன் அங்க கிச்சன்ல சாப்பிட்டு ஜோலி முடிஞ்சிருக்கு அருமை அறுத்த. அப்படி இந்த அம்மா இப்படி பயந்து போய் கிடக்கு, சமையல் அப்படி சமைக்கிறது. ஒரு வீட்டில் சமைச்சு வீடு மூணு அடிக்கு மேலே போயிருக்கு. அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கான், என்னையா என் மனைவி சமைச்சான்னா வீட்டவே ஒரு தூக்கு தூக்குமுங்க அப்படின்னு இருக்கான். நம்ம சொல்லுவோம் மனக்கு இல்லை தூக்கு தூக்குங்க, அது வீடவே உண்மையில தூக்கிட்டு போயிருந்துருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வேற மாதிரி இப்போ அது முடிஞ்சிருச்சு. நம்ம அதிக வச்சு ஆபத்து உள்ள இடத்துல அடிக்கடி மருத்துவமனை சொல்லுவோம், மருத்துவமனை நடக்கும். இப்போ ஒரு ஆள் வந்தார் பேஷண்ட்டு, உட்கார வச்சுட்டு டாக்டர் சொன்னார், என்ன செய்யுதுங்க நர முடிங்க நரைச்சிருக்கு முடி, நானும் சாம்பு ஒட்டு பார்க்குறேன் சிவக்காய் ஒட்டு பார்க்குறேன் போகவே மாட்டேன், தொப்பி ஒட்டு பாருங்க தெரியவே தெரியாது நீ வாக்கிட்டு. நீ அதுக்கு தெரியல சாம்பளை தெரியும் முடிய புடிங்கிட்டு போட்டு போயா, இது ஒரு கேள்விதா நரைச்ச முடிந்தா நிறைய நல்லதானே போ. அந்த டாக்டர் மேலே கேஸ் போட போகிறீங்க, எதுக்குங்க தங்கப்பல் கட்டுறேன்னு சொல்லி கவரிங் பல்ல கட்டி விட்டுட்டேன் நான், அது நீ போய் கலப்புறேன் தங்கப்பல் செய்கூர் இல்லாமல் சேதாரம் இல்லைன்னு சொல்லி அந்த விஷயம்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் வயிறு எரி டாக்டர், எப்போருந்து நீங்கள் அணியாமல் பீஸை வாங்கினதுலேருந்து, ஏன்னா அந்த ஆள் சின்ன ஊசிக்கு 3000 வாங்கியிருக்காரு, ஊசி போடுறதுக்கு வாங்கினா என்ன செய்ய முடியும், ஊசி போடுறதுக்கு எவ்வளோ டாக்டர் போடுறதுக்குலாம் நாங்கள் வாங்க மாட்டோம், அதை பிடுங்குறதுக்கு தான் வாங்குவோம், ஏன்னா எலும்பு வச்சு எங்கேயாவது சிக்கிக்கிற போல அப்படின்னு. இன்னும் ஒரு ஆள் சொல்லி சொல்லி ஏமாத்திருக்காரு, தம்பி நீ ஊசி போடும்போது வலிக்கும், அதனால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டு வேணா பாடவா, கும்பிட்டேன் போதும் ஒரு வலி போதும் ரெண்டு வலி தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லையா, ஏன்னா அதை பாட்டு பாடி அவன் ஆளை கல்வி நிறக்கூடாதுன்னு இவர் பயந்தது நடக்கு. அப்புறம் சொல்லியிருக்காரு பாட்டு உட்கார வச்சுட்டு, உனக்கு நெஞ்சில் மையம் கொண்ட அந்த நெஞ்சு வலி அப்படியே பின்பகுதியாக சூறாவளி காத்தாக 3 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து முதுகு பக்கமாக வந்து அதே அப்படியே தெற்கு நோக்கி கீழ்ப்புறமாக வந்து, ஐயா நீங்கள் டாக்டரா வானிலை அறிவிப்பாளரா என்னமோ மையம் கொண்டு தெற்கு திசைன்னு சொல்லி குழப்பிறிய ஐயா டாக்டர், நீங்கள் என்ன நடந்து வரீங்க, நான் கால்நடை டாக்டர், அப்போ நடந்து வராமல் வந்தால் ஒரு மரியாதை இருக்குமா, கால்நடை டாக்டர் நடந்து வர்றதா, அது வாத்துக்கு பிச்சு உதறது அது மாதிரி பார்க்குறது சின்னசான விஷயத்தில். இன்னொன்று ஒன்று ஒன்று சொன்னால் பெருசாகிட்டே வரும் எப்படின்னு தெரியாது, அதனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயம் சிறப்பு சேர்க்குற விஷயம் என்னென்னா கடைசியில் சொல்கிற சின்ன செய்தி, அது இன்றைக்கி நம்ம எப்போயுமே விலங்குலேருந்து சொல்கிறது. நரி வந்து புறாட்டை கேட்டிருக்கு, என்ன நான் எனக்கு ஒரு சந்தேகம் கேளு, ஏன் ஒரு சந்தேகம் தான் அதில் சந்தேகம் வேறு கேட்குற போல, காகம் எறும்பு ஆடு மாடு கோழி எல்லாமே கூட்டம் கூட்டமாக ஒற்றுமையாக இருக்குது, ஆனால் அந்த புலி கரடி சிங்கம் மட்டும் ஏன் தனித்தனியாகவே இருக்குது, அது ஏன் ஒற்றுமையாக தெரியாதா, ஏன் அது மட்டும் எனக்கு தெரியல, அதுக்கு புறா சொல்லுது, அதாவது உழைத்து வாழ்வர்கள் மட்டுமே ஒற்றுமையாக வாழ முடியும், ஆனால் இதெல்லாம் அடித்து பிடிங்கி சாப்பிட்றது புளி கரடியெல்லாம் இன்னொரு விலங்குலேருந்து அடித்து பிடிங்கி சாப்பிட்றது அது ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு இல்லை, இதை எப்படி நான் நம்புறது. உடனே மாட்டு பண்ணைக்கு ஆடு மாடு இருக்க ஆட்டு பண்ணைக்கு போய் அதில் புல் கட்டை போட்டுறாங்க நைட்டு 4-5 புல் கட்டை சாப்பிட்றதுக்கு, அதே போல் நாய் பண்ணையில் நாய் தொழுவத்தில் வந்து ஒரு 20 கறி அள்ளி உள்ளே போட்டுறாங்க, காலையில் போய் பார்க்குறாங்க இந்த நாய் பூரா கடிச்சு கொதறி ஒன்றுக்கு ஒன்று செத்து அப்படி சாம்பலாக போய் கிடக்கு, அதே போல் ஆட்டு பண்ணைக்கு போய் பார்க்குறாங்க எல்லா ஆடும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து ஒன்றுக்கு ஒன்று உட்காந்து அசை போட்டுக்கிட்டு இருக்கு, அது நாய் பூரா செத்துருச்சு. என்ன அப்படின்னா ஒற்றுமையாக இல்லாதவர்கள் என்றைக்குமே உயர்வடைய முடியாதுன்றது அது ஒரு விஷயம் சொல்கிறது. பகிர்ந்து உண்டு வாழ் தான் பகுத்தமான வாழ்க்கை அப்படின்வாங்க, பகிர்றதில் வந்து அன்பை பயிரலாம் பொருளை பயிரலாம், அது இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சியை கூட பயந்துக்கலாம், உணவை தான் பயிருகின்ற இல்லை, அந்த மாதிரி ஏதோ எங்களால் முடிஞ்ச மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நேயர்களாக உங்களோட மகிழ்ந்துக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த வாரம் விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் நண்பர்களே.